ஸோ வெறும் 25 ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரைக்குமே ட்ராவல் பண்ணிடலாம் இந்த மெமு எக்ஸ்பிரஸில். கோயம்புத்தூர் ஈரோடு மெமு எக்ஸ்பிரஸ். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் பார்க்க போகிறோம். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணல, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் நம்பர் 06800 கோயம்புத்தூர் ஈரோட் மெமு எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தாங்க நம்மளோட கோயம்புத்தூர் ஈரோட் மெமு நிற்கிது. ஸோ MEMU மெமு ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ மெமு அப்படின்றதுக்கு MEMUன்றதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட். ஸோ இது தாங்க இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். ஸோ வாங்க இந்த ட்ரெயினோட சும்மா ஒரு எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ராவலை இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணி அதை ஃபுல் ரிவ்யூவாக நம்ம இன்றைக்கி கவர் பண்ணலாம். ஸோ நம்மளோட கோயம்புத்தூர் ஈரோடு மெமு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு 6:10 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி நமக்கு ஈரோடு போகுது. வண்டி எண் 0608000 கோயம்புத்தூர் ஈரோடு மெமு எக்ஸ்பிரஸ் வயா கோயம்புத்தூர் நார்த் திருப்பூர் 11:10 நடைமேடை 3 இருந்து புறப்படும். Your attention please. Train number 06800 Coimbatore E-Road Memo Express via Coimbatore North Tirupur will leave at 18:10 from platform number 3. ஸோ வெறும் 25 ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரைக்குமே ட்ராவல் பண்ணிடலாம் இந்த மெமு எக்ஸ்பிரஸில். ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் நமக்கு அமையும் நினைக்கிறேங்க. ஸோ இந்த மெமு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய டைப் மெமு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்ஸ் மோஸ்ட்டாக பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அதாவது மெமு ட்ரெயின்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்லாகட்டும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சருக்கு சார்ஜிங் போர்ட்ஸில் வைக்க மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி விளாகர்ஸுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கும். மற்றபடி இந்த ஜென்னல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஐசிஎஃப் அந்த விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர அந்த ப்ளூ வித் இந்த கிரே கலர் மெமோஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த கம்மிங்கெலாம் போட்டு ஒன்றுமே தெரியாது. நம்ம வந்து பிளாக் எடுக்கணும்னு நினச்சா கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடி அதுபோல் டோர் விட்ட வந்து தான் எடுக்கணும். பட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து கூட நீட்டாக கவர் பண்ணிடலாம். ஏன்னா க்ரௌடை பொறுத்து எப்படி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Thank you.
ஸோ அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த லைன் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் லைனு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு லைனை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா பீடமேடு ஸ்டேஷன். ஸோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் க்ரௌட்லாம் பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டுருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம இந்த பக்கம், அதாவது சீட் பக்கத்துலேயே இருந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டியாச்சு. ஸோ இந்த ஈரோடு ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்மே இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா வெறும் இதாக தான் இருக்குது. ட்ராக்கை ஒட்டி பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க. பட் இன்னும் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எதுவும் போடலை. அப்படியே பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணாக தான் கிடக்குது. ஸோ இப்படி தாங்க இருக்குது இந்த ஈரோடு ஜங்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மக்களும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ஸ்லாம் ஏறுற மாதிரி இருக்கும். Thank you.
திருப்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணுறாங்க. ஸோ க்ரௌட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தாங்க கோயம்புத்தூரில் ஏறினாங்க. ஸோ திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ திருப்பூர்லேருந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா க்ரௌட்ஸ் இப்படி தான் ஃப்ளோட்டிங் க்ரௌட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸுக்கு இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், ஸோ யூனிக்காவது ஸ்பெஷலாக ரன் பண்ணுறது தான் இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லாம். ஸோ இந்த கோயம்புத்தூர் ஈரோடு மெமுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கோயம்புத்தூர் ஈரோடு வரைக்கும்னா 13 இன்டர்மீடியட் ஹால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா ஸ்டேஷன்ஸும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீலமேடு, சிங்காநல்லூர், இருப்பூர் ஜங்ஷன், ஸோ இந்த மாதிரி திருப்பூர், ஊத்துக்குடி, பெருந்துறை, ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நின்று தான் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈரோடு போகுது. அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மற்ற ட்ரெயின்ஸில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் பார்க்குற மாதிரி டபுள் சைட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்கும். ஸோ ஒன் சைடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சஸ்லையும் டாய்லெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ விஜயமங்கலம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்படியே தான் இங்கே ஷெட்லாம் போட்டிருக்காங்க. சுத்தமாக எல்லாமே கீழே தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் இறங்கும், இது லேடிஸ் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா ஏற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப டவுனாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் அது வந்து ஹைட் பண்ணலை. ஸோ இந்த கோயம்புத்தூர் ஈரோடு மெமோட ரேக் ஷேரிங்ஸ் பற்றி நம்ம மாற்றலாம். இந்த மெமோ ரேக் ஷேரிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்மளோட கோயம்புத்தூர் ஷோர்னூர், ஷோர்னூர் கோயம்புத்தூர் மெமோட தான் பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெமு எக்ஸ்பிரஸ்க்கு ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன் தாங்க ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் இந்த ட்ரெயினுக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெயினோட லாஸ்ட் ஹால்ட் தொட்டியும் பழைய ரீச் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரோடு ஜங்ஷன் தாங்க.
ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி தாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ எஸ் ஃபைனலி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இயர்லேயே பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோயம்புத்தூர் ஈரோடு மெமு எக்ஸ்பிரஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. வெறும் 25 ரூபாயில் நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடே வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான ட்ராவல் இந்த மெமோன்னு நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 8-car மெமோவை பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லா வாரத்தில் எல்லா நாளும் ஓடிட்டுருக்குங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் கரெக்டாக 6:10 எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 8:35 ஷெட்யூல் டைம். பட் பார்த்தீங்கன்னா இவங்க 10 மினிட்ஸ் இயர்லியாகவே இங்கே ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா இயர்லியாக தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் 25 to பார்த்தீங்கன்னா ஈரோடு வரைக்கும் ஸ்லாக் டைம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்லாக் டைம்ஸ்லாம் யூஸ் பண்ணி லேட்டான டைமிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி இங்கே ஈரோடு ஜங்ஷனுக்கு கரெக்டாக ஆன் டைம் அல்லது பிஃபோர் டைமாக பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கொண்டாந்து சேர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேசஞ்சர் விளாக்ஸ் நம்ம சேனலில் இன்னும் அடுத்தடுத்த ட்ரெயின்ஸ் நிறைய பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இருக்குங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ வர நாட்களில் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ராவலை கண்டிப்பாக ஜேர்னியை சூப்பராக காட்டுவோம். ஸோ இந்த லைனில் நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு லைனில் வந்து எத்தனையோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் கிராஸ் ஆகி போயிருப்போம். பட் இருக்கிற எல்லா சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸையும் கவர் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு பேசஞ்சர் விளாகை ப்ரெசன்ட் பண்ணிருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் டு ஈரோடு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் தாமோ ட்ராவலர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தென் பாய் ஃப்ரம் தாமோதரன்.